ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று பகுதி 61 பார்ப்போம். நடத்தையிலும் மனநிலையிலும் சமமாய் இருத்தல். ஒருவர் தான் ஏற்பாடு செய்திருந்த ஒரு பெரிய விருந்திற்கு உறவினர்களையும் நண்பர்களையும் அழைத்திருந்தார். விருந்திற்கு வந்தவர்களுள் ஒருவர் சரியான சாப்பாட்டு பிரியர். அதே சமயம் சொற்ப உணவையே உண்ணும் ஒரு குழந்தையும் விருந்தில் கலந்து கொண்டது. ஒரு விருந்தாளிக்கு இனிப்பு பண்டங்கள் மிகவும் பிடிக்கும். ஆனால் மற்றொருவர் அவற்றை வெறுத்தார். விருந்தளிப்போன், எனது விருந்தாளிகளிடம் நான் பாராபட்சமாக நடந்து கொள்ளக்கூடாது, ஆகையால் நான் எல்லோருக்கும் ஒரே அளவாகத்தான் உணவை பரிமாற வேண்டும், அதுதான் சமத்துவமாகும் என்று நினைத்தார். அதன் விளைவாக விருந்தின் முடிவில் சாப்பாட்டு பிரியர், ஏன் இவர் என்னை விருந்திற்கு அழைத்துவிட்டு பசியோடு திருப்பி அனுப்புகிறார் என்று முணுமுணுத்தார். உணவை வீணாக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்திருந்ததால் அக்குழந்தை இலையில் பரிமாறியதை எல்லாம் ஒன்றுவிடாமல் சாப்பிட்டது. அதனால் அதன் வயிறு பருத்து அது வலி வயிற்று வலியால் மிகவும் அவதிப்பட்டது. இனிப்பு பக்ஷணங்களை வெறுத்தவரோ, நான் வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காமல் எதற்காக இவர் எனக்கு அந்த இனிப்பை 3 தடவை பரிமாறினார் என்று சிடுசிடுத்தார். விருந்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் இப்படி ஏதோ ஒரு குறை இருந்தது. மாறாக வேறொரு விருந்தளிப்போன், தான் அழைத்திருந்த விருந்தினர்கள் ஒவ்வொருவரின் விருப்பத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உணவை பரிமாறினார். விருந்தினர்களின் பசிக்கும் ருசிக்கும் ஏற்றவாறு அவர் உபசரித்ததால் விருந்துக்கு வந்திருந்த அத்தனை பேரும் தங்கள் பசியாறி சந்தோஷத்தோடு திரும்பினார்கள். கேளிக்கைக்காக மக்கள் நாட்டிய அரங்கத்திற்கு செல்வார்கள். ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ருசி இருக்காது. ஒருவருக்கு வீரரசம் பிடித்திருக்கும். அவர் கர்ணனுடைய பாத்திரத்தை மிகவும் விரும்பி பார்ப்பார். மற்றொருவருக்கு சாந்த ரசத்தில் விருப்பம் அதிகம் இருக்கும். அவர் பீஷ்மராய் நடிப்பவரின் சாந்தமான நடிப்பை மிகவும் பாராட்டுவார். இருப்பினும் பலதரப்பட்ட பார்வையாளர்களின் சந்தோஷம் மட்டும் ஒன்றாகவே இருக்கும். தர்மத்தை கடைபிடித்து அதர்மத்தை கைவிட வேண்டுமென்று நமது சாஸ்திரங்கள் ஒருவனுக்கு இடைவிடாது அறிவுறுத்துகின்றன. உதாரணத்திற்கு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தனது கடமையை சரியாக ஆற்றுவதன் மூலம் ஒருவன் வெற்றியை அடைகிறான் என்று கூறுகிறார். எவர் ஒருவர் பல்வேறு மனிதர்களிடத்திலும் மற்றும் பல்வேறு சூழ்நிலைகளிலும் செய்ய தகாதவைகளை தவிர்த்தும் செய்யப்பட வேண்டியவைகளை செய்தும் தனது தர்மத்தை தொடர்ந்து அனுஷ்டித்து வருகின்றாரோ, அவருடைய நடத்தையில் நிச்சயமாக ஒரு சமத்துவம் குடிகொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சமத்துவம் வாய்த்தவனின் நடத்தையானது பலவித ரசனைகளை கொண்ட பார்வையாளர்களை ஒரே மாதிரி மகிழ்விக்கும் நாட்டிய நாடகத்தை போலவும் மற்றும் தன்னுடைய விருந்தினர்கள் அனைவரையும் ஒரே மாதிரி திருப்தி செய்விக்கும் விருந்தாளி போனை போலவும் உள்ளது எனலாம். பொதுவாக ஒருவனுடைய மனம் பலவிதமான வெறுப்புகளால் நிரம்பியிருக்கும். ஆசையினாலும் வெறுப்பினாலும் உந்தப்பட்டவர்கள் அதர்ம மார்க்கத்தில் வழி தவறி சென்று விடுகிறார்கள். துரியோதனனின் மேல் வைத்த பாசமானது திருதராஷ்டிரரின் கண்களை மறைத்ததால் விதுரர் கூறிய பயனுள்ள அறிவுரைகளை அவரால் கடைபிடிக்க முடியாமல் போய்விட்டது. துரியோதனனும் பீமனும் சிறுவர்களாய் இருந்தபோதிலும் பீமனின் மேல் ஏற்பட்ட வெறுப்பினால் அவனது உயிரை பறிக்க முயற்சித்தான் துரியோதனன். எனவே ஒருவனுடைய நடத்தையில் உண்மையான சமத்துவம் ஏற்படுவதற்கு தடைகளாக இருப்பவை அவனுடைய விருப்பு வெறுப்புக்களே ஆகும். இத்தகைய விருப்பு வெறுப்புக்களை ஒருவன் தன் இடத்தில் இருந்து நீக்கிவிட்டால் அவனுடைய மனநிலையில் சமத்துவம் மிளிரும். அப்படிப்பட்டவன் நட்பை பாராட்டுவோரிடம் பற்றுதலாகவும் வைக்க மாட்டான். கோபப்படுவர்களையும் வெறுக்கவும் மாட்டான். பற்றுதலில் இருந்தும் துவேஷத்தில் இருந்தும் விடுபட்ட ஒருவன் தர்ம நெறியிலிருந்து எப்பொழுதும் வலுவாமல் இருப்பான். அவனுடைய நடத்தையில் சமத்துவம் இருக்கும். நடத்தையில் சமத்துவத்தை அடைவதுதான் ஒரு முக்கியமான படி. பிறகு அதுவே அவனை மனநிலையில் சமத்துவத்தை அடைவதற்கு வழிகோலும். ஆகையால் மனதில் உள்ள சமநிலைக்கும்
வெளிநடத்தையில் காணப்படும் சமத்துவத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. நன்றி, வணக்கம்.